நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லலாமா பவி நைட் போன்ற வெற்றி திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் அவர்களே இன்றைய சினிமோட்டோகிராஃபர் ஜெயன் சேது மாதவன் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் ஆக்சுவலாக ஒரு கார்பரேட் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்த ஒரு நபருக்கு சினிமா மேலே எப்படி ஆசை வந்துச்சு இல்லைப்பா நான் சினிமோட்டோகிராஃபர் தான் ஆவேன் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வேண்டான்னு எப்படி அந்த முடிவு எடுத்தீங்க நீங்கள் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி நிறைய பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் படிக்கும் போது நிறைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் அப்போ காலேஜ் கூட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என் அண்ணன் மாமா எல்லோருமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் ஓ ஸோ லைக் ஃபோட்டோகிராஃபினா ஹாபி தான் லைக் ரொம்ப ஃபுல் டைம் கிடையாது ஸோ அவங்க கூட நிறையா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி நிறைய இருந்தேன் ஸோ தென் ஐடியில் ஒர்க் பண்ணும்போது கூட நிறைய லைக் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது மோஸ்ட்லி ஃபோட்டோ ஜேர்னலிசம் மாதிரி நிறையா ஒர்க் இருந்தேன் ஸோ நியூஸ் பேப்பர் மேகசின்ஸுக்கெல்லாம் நிறையா ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபோட்டோ ஜேர்னலிசம்னால் ஒரு ஃபோட்டோ ஸ்டோரி மாதிரி நிறையா இருந்தேன் ஸோ பேசிக்காக ஒரு இமேஜஸ் வச்சு லைக் செட் ஆஃப் ஓ இமேஜஸ் வச்சு ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு 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 ஃபார்மேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது நான் பண்ணிட்டு இருந்தேன் தென் ஃபோட்டோகிராஃபி எனக்கு ஃபுல் டைம் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ அதுதான் லைக் ஃபோட்டோகிராஃபின்னா லைக் நம்ம அல்டிமேட் வந்து சினிமா எடுக்கிறது தான் இல்லையா ஸோ அதனால் ஃபோட்டோகிராஃபி இன்னும் டீட்டெயிலாக படிக்கலான்னு சொல்லி தான் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஜாயின் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் டிபெனண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் யா லைக் பட் ஃபிலிம்ஸ் வந்து வரணுங்கிறது ரொம்ப ஒரு லேட் ரியலைசேஷன் தான் ரொம்ப லேட்டாக தான் லைக் ஓகே சினிமா எடுக்கணும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பண்ணணுங்கிறது ரொம்ப லேட்டாக தான் எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது பொதுவாக இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து நார்மலாக ஒரு கம்ஃபர்ட் ஸோனுக்கு போயிடுவாங்க ஆஹா நைன் டு ஃபைவ் ஒர்க் பண்ணுறோம் மந்த்லி மந்த்லி ஒரு ரெகுலராக ஒரு ஸ்டேபிளாக ஒரு இன்கம் வருது அப்படிங்கும் போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இதை விட டேரிங்காக ஒரு கிரியேட்டிவ் ஜாப் போகணுமா அங்கே வந்து ஸ்டேபிளான இன்கம் இருக்குமா அந்த மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருந்துச்சா ஸ்டேபிள் இன்கம் இருக்கே இதை விட்டு போகணுமா ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் தாட்ஸ் இருந்துச்சா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஆமாம் கண்டிப்பாக அது கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது ஸோ கொஞ்சம் ஏன்னா லைக் இது கொஞ்சம் இதில் வந்து ஸ்டேபிள் இன்கம் வர்றது கொஞ்சம் நாள் ஆகும் இம்மீடியட்டாக நம்மளுக்கு வராது இல்லையா ஸோ பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி எனக்கு ஒரு கேரியர் வேணும் ஸோ ஒரு லைக் த்ரில் இருக்கணும் த்ரில்ட்டு இல்லை கொஞ்சம் அட்வென்ச்சர் மாதிரி எனக்கு ஏன்னா லைக் ஒரு ஒரு இடத்துல எனக்கு உட்கார வச்சு லைக் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் லைக் கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆயிடுவேன் ஸோ ரொம்ப நேரம் லைக் ஒரே இடத்துல உட்காடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது ஸோ எனக்கு கொஞ்சம் அட்வென்ச்சர் மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் எனக்கு விருப்பம் இருந்தது ஸோ அதனால் லைக் இது ட்ரை பண்ண அஃப்கோர்ஸ் லைக் எனக்கு ஃபேமிலிலேயும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க லைக் பிகினிங்லேருந்து ஸோ அந்த ஒரு ஒரு சப்போர்ட்டு இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்குது லைக் தென் ஐம் ஏபிள் டு சர்வைவ் சூப்பர் சார் இப்போ வந்து ஐடி ஜாப்ல இருக்கிறதுக்கு வந்து ஃபுல் டே வந்து உட்காந்துட்டே இருக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ மேனாக இருக்கிறதுக்குமே வந்து ரொம்ப பொறுமை தேவை ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் வந்து நிறைய டேக்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் கரெக்டாக கேப்ச்சர் பண்ணணும் கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி லைட்டிங் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் அதுக்கெலாம் உங்களுக்கு பொறுமை இருந்தது அதுக்கு பொறுமை இருக்கும் பட் நான் சொல்றேன் சொல்கிறேன் லைக் லைக் ஒரு இடத்துல ஸ்டேஷனரியாக உட்காந்துருக்கும் இல்லையா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் லைக் ஒர்க் பண்ணும்போது பொறுமை வேணும் பட் ஸ்டில் லைக் க்ரியேட்டிவாக நீங்கள் அதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இல்லையா ஏதாவது லா டில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் லைட்டிங் ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்க லென்சிங் ஒர்க் பண்ணுவீங்க இந்த டைரக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணுறது ஸோ அது வந்து லைக் க்ரியேட்டிவாக நிறையா ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து உங்கள் மைண்ட் பயங்கர ஆக்கியபைடாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஒரு உங்களுக்கு டைம் போறது உங்களுக்கு தெரியாது சூப்பர் அதே மாதிரி ரிலீஸ் ஆன ஜே பேபி மூவியோட சினிமோட்டோகிராஃபர் நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அண்ட் லெஜண்டரி ஆக்ட்ரஸ் ஊர்வஷி மேம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஆக்ட்ரஸ் அவங்க நடித்த படம் ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஒரு சினிமோட்டோகிராஃபராக அவங்களுக்கு ஏ இது வந்து வெரி சாட்டிஸ்ஃபைங் சொல்லணும் ஏன்னா இது வந்து ரொம்ப லைக் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சென்னையில் பாதி படம் கதா நடக்கும் பாதி கல்கடாவில் ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ லைக் ஷூட்டிங் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு லெங்கியான ஒரு ஒரு ப்ராசஸ் தான் அது ஸோ கொஞ்சம் நாளாச்சு அது ஷூட் பண்ணுறதுக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் உருவாசி மேடம் கூட ஒர்க் பண்ணுறது லைக் ஐ வெரி லக்கி ஸோ அவங்க வந்து பயங்கர அவங்க வந்து நாட் ஜஸ்ட் ஆக்டிங் மட்டும் ஸோ அவங்க எல்லாமே தெரியும் அவங்களுக்கு ஸோ ட்ஸ் கேமரா ப்ளேஸ்மெண்ட்டு தென் லைக் லென்சிங்கு தென் டர்ம்ஸ் ஆஃப் எடிட்டிங் வைஸ் கூட அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு லைக் அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன் ஸோ கிட்ட ஒர்க் பண்ணுறது அண்ட் வெரி சேலஞ்சிங் ஆல்சோ ஏன்னா அவங்க பயங்கரமாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அது நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ணிடணும் அது ஸோ எல்லாத்துக்குமே அது அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஸோ தென் மோஸ்ட்லி ஃபார் டைரெக்ஷன் ஆல்சோ அண்ட் கேமராவுக்கும் கொஞ்சம் அது இருந்தது ஸோ அண்ட் கல்கட்டாவில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து லைக் நாங்கள் லைக் லொக்கேஷன் லைக் ஆன் லொக்கேஷன்லேயும் ஷூட் பண்ணோம் ஆன் லொக்கேஷனாக லைக் டெம்பிள் தென் ரோட் ரோட் சைடு டாக்ஸிஸு அந்த மாதிரி பப்ளிக் ஸ்பேஸில் நிறைய ஷூட் பண்ணும் ஸோ அதுக்கு அவங்க பயங்கரவா கோஆபரேட் பண்ணி நல்லா பண்ணி பண்ணியிருந்தாங்க ஓகே அதே மாதிரி தினேஷ் அவர்கள் அவரும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஆக்டர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் உள்ளே போய்ட்டு அப்படியே யார்ப்பா இவர் இப்படி நடிக்கிறாரே அப்படின்னு வியந்து பார்க்குற மாதிரியான ஒரு நடிகர் ஸோ இந்த சைடு தினேஷ் அவர்கள் இந்த சைடு ஊர்வசி மேம் ஸோ எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு சூப்பர் ஆக்டர்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணும் போது அண்ட் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆஸ் அ சினிமோட்டோகிராஃபர் யா லைக் தினேஷ் வந்து அவர் வந்து பயங்கர இன்வால்வடாக ஆயிடுவார் ஸ்டோரியில் லைக் ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவர் வந்து லைக் ரொம்ப என்ன சொல் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து நிறைய டக் டக்குன்னு பண்ணிடுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் இருக்கும் அவருக்கும் மாரன் சாருக்கும் ஒரு ஒரு சீன் மொட்டை மாடியில் ஆமாம் வச்சு ஒரு ஒரு சீன் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து லைக் நிறைய விஷயங்கள் வந்து லைக் நானும் டேரக்டர் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சுருந்தோம் பட் தென் அதையும் தாண்டி லைக் அவங்க எதிர்பார்க்காத விஷயமா நிறையா ரொம்ப இன்வால்வாக நிறையா பண்ணியிருந்தாங்க ஸ்கிரிப்ட்வைஸும் லைக் ஓகே இந்த கேரக்டர் வந்து அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி நிறையா இது பண்ணியிருந்தாங்க அண்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து லைக் கல்கட்டாவில் வந்து நிறைய பப்ளிக் பிளேஸில் ஷூட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த பப்ளிக் ப்ளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும் அது ஸோ க்ரௌடுக்குள்ளே நடந்து வரணும் க்ரௌடுக்குள்ளே மார்க்கெட் சீன்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து சடனாக மாறன் சார் காணாமல் போயிடுவார் தென் அப்பையும் தேடுறது ஸோ அதெல்லாம் வந்து லைக் க்ரௌடுக்குள்ள ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது ஸோ அவங்க பயங்கர கோஆப்ரேட் பண்ணி பயங்கர சப்போர்ட் பண்ணி பண்ணியிருந்தாங்க அது எங்களுக்குமே வந்து அந்த டவுட் இருந்தது சார் அந்த மார்க்கெட்டில் வந்து மாறன் சார் தொலைஞ்சு போகும்போது இங்கே எப்படி கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க ஹிடன் கேமரா மாதிரி வச்சு எடுத்தீங்களா அப்படின்ற டவுட்லாம் இருந்தது எப்படி எடுத்தீங்க சார் ஏ அது லைக் அஸ் லைக் முதல் சொன்ன மாதிரி லைக் நான் கல்கட்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது நிறையா டாக்குமெண்ட்ரி படங்கள் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி மார்க்கெட் ஏரியாஸு இந்த மாதிரி ஒரு ஒரு ரோடு ஸ்ட்ரீட் இந்த மாதிரி நிறையா பப்ளிக் ஸ்பேஸில் நிறையா ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரௌடட் போனதுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக ஷூட் பண்ண முடிஞ்சது அண்ட் அதுலேயும் லைக் ஆஸ் அந்த டேக்டர்ஸும் பயங்கர கோப்பரேட் பண்ணாங்க ஏன்னா இப்போது க்ரௌடட் பிளேஸ் ஷூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டேக் தான் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு டேக்கில் வந்து நான் கேமரா வைஸ் டெக்னிக்லாம் கரெக்டாக இருக்கணும் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் கரெக்டாக ஒன் டேக்கில் கரெக்டாக பண்ணிடுவாங்க ஸோ அதை நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ணிடணும் சம்டைம்ஸ் ஏன்னா இப்போது ஒரு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப ஹைலி எமோஷ்னல் சீன்ஸும் கூட அந்த க்ரௌடட் ப்ளேஸ்லையும் ஸோ அவங்க ஒரு டேக் தான் பண்ணுவாங்க அட் சேம் டைம் வந்து கேமரா வந்து நம்ம ஒரு ஸ்பேஸில் வைக்கணும் அவங்க ஃபேஸ் ஓவர்லேப் பண்ணாமல் வச்சிடணும் ஏன்னா க்ரௌடில் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ அந்த க்ரௌட்லையும் நம்ம அவங்களுக்கு ஓவர்லேப் பண்ணாமல் கரெக்டான ஸ்பேஸில் வச்சிடணும் ஒரு அதே ஒரு ஒரு மாதிரி ஆக்டர் வந்து நம்ம எப்படி பாத்திருக்கோம் கமர்ஷியல் ஆக்டர்னா சிக்ஸ் பேக்ஸ் எயிட் பேக்ஸ் அப்படியே வந்து ஒரு மாஸ் என்ட்ரியோட வேற லெவலாக வந்து ஒரு கேரக்டருக்காக டெவலப் பண்ணி பாடியெல்லாம் ஏத்துவாங்க பட் தினேஷ் அவர்கள் அப்படியே கான்ட்ராஸ்டா அந்த கேரக்டரா மாறி தினேஷ் அவர்களா இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டருக்காக அப்படி மாதிரி பாடியும் மாற்றிடுறாரு இந்த கதையிலுமே அப்படிதான் இருந்தார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் ஸோ ஒரு ஆக்டராக நீங்கள் தினேஷ் அவர்களை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஏ கண்டிப்பா லைக் ஏன்னா ஆக்டரை பார்க்கும்போது தென் ஆக்டரை பார்க்கும்போது ஒரு நார்மல் நம்ம வீட் பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவர் இருந்தார் ஸ்கிரிப்ட்வைஸும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒரு கேரக்டர் ஒரு நார்மல் ஒரு ஓ லைக் டெய்லி லைஃப்பில் நம்ம மீட் பண்ணுற ஒரு ஒரு ஆள் தான் அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வைஸுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டு அதுபடி அவர் மாற்றிக்கிட்டார் ஸோ அது தென் லைக் அஃப்கோர்ஸ் லைக் அவங்க வெயிட் போடுறதும் கொஞ்சம் கஷ்டமான இதுதான் இல்லையா ஸோ வெயிட் போட்டு தென் லைக் அப்புறம் திருப்பி அடுத்த படம் அவர்னா திருப்பி அவர் வெயிட்டு கம்மி பண்ணணும் ஸோ அந்த ஒரு ஹோல் ப்ராசஸும் கொஞ்சம் ஒரு கஷ்டமான இது தான் பட் அவர் இந்த படத்துக்காக அது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அது அவர் பண்ணியிருக்காரு ஸோ அது லைக் கஷ்டமான ஒரு ஒர்க்கு தான் அது ஓகே யா அதே மாதிரி சார் ஜேபேபியில் வந்துட்டு அவங்கள வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டதுக்கு பிறகு வந்து அந்த பசங்க கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு சாங் வரும் அந்த சாங்கில் வந்து நாங்களே வந்து ஊர்வசி மேம் வந்து புது ஒரு ஊர்வசியாக பார்த்த மாதிரி இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே வந்து எமோஷனலாக ஐயோ நம்ம அம்மாவும் நம்ம தனியாக விட்டுட்டு வந்தால் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயே ஒரு டச் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அந்த சாங் கொடுத்துச்சு அந்த சாங் வந்து ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஆக்சுவலாக ஆமாம் அந்த சாங் வந்து சென்னையில் தான் ஷூட் பண்ணியிருந்தோம் அது வந்து லைக் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அவங்க ஊர்வாசி மேடமோட கேரக்டர் வந்து ஒரு ஒரு மாதிரி நடிச்சிருப்பாங்க செகண்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் அது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கேரக்டருக்கும் செகண்ட் ஆஃப் கேரக்டருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அவங்க ரியல் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அம்மா இருந்ததும் கிட்டத்தட்ட மாதிரி தான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அவங்க ரியல் லைஃப் கேரக்டரோட அவங்களோட சன்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் ஷூட்டிங்க்கு வருவாங்க ஷூட்டிங்க்கு வந்து சும்மா பார்த்துட்டுப்பேன் டேரக்டரோட ரிலேட்டிவ்ஸ் தான் ஸோ வந்து பார்த்தப்போ அவங்க சொல்லுவாங்க ஷூட்டிங் அப்போவே அவங்க கேமரா பார்க்காம அவங்க இவங்க நடிக்கும் நடிக்கும்போதே சொல்லுவாங்க இவங்க பார்த்தா எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குது அவ்வளோ ரியலாக இருக்குது எங்கள் அம்மாவை திருப்பி எங்கள் அம்மா வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே இறந்து போயிட்டாங்க பட் இப்போ இவங்க உருவசியமாக நடிக்கிறதெல்லாம் பார்த்தா எங்கள் அம்மா பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ எங்களுக்கு ஷூட்டிங் அப்போயே எங்களுக்கு அந்த ஒரு 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 ஃபீல் வந்தது அது ஸோ அது வந்து அவங்க லைக் அவங்க தெரில அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல பட் ஸ்டில் அது அப்படி ரியலாக வந்தது இப்போ வந்து ஜேபிபி படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் சொல்கிறாங்க இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஒரு சினிமோட்டோகிராஃபராக உங்களுக்கு அந்த படம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு சார் ஓகே நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா எனக்கு வந்து லைக் இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஒர்க் தான் எனக்கு ஸோ ஏன்னா இது வந்து லைக் இந்த இந்த படம் ஒன்று தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு என்ன இருக்கோ லைக் க்ளோசர் டு த ஸ்கிரிப்ட் லைக் ஸ்கிரிப்டுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அது மாதிரி நான் பண்ண படம்னா இது இதுதான் நான் சொல்லுவேன் ஸோ அது அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஒரு படம் தான் அது தென் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி குட் நைட்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த படத்தோடய லுக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரி தென் ஒரு யங் கப்புளோட லைஃப் பற்றி ஒரு கதை அது ஸோ அதில் உள்ள லுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் கேமரா மூமெண்ட்ஸும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த அது கம்பேர்ட் டு தேட் ஜேபிபி வந்து இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இது வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப லைவாக இருக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் சில சீன்ஸும் ஷூட் பண்ணியிருப்போம் ஸோ ரெண்டு படமும் கம்பேர் பண்ணும்போது ஒரே டிஓபி தான் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னால் அது டவுட் இருக்கும் ஸோ அந்த ஒரு வேரியேஷன் இருக்குது எனக்கு அதுதான் எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு அந்த ஒரு எனக்கு எனக்கு வரணும் எனக்கு அடுத்த படம் இது ஏதாவது வர மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பா அதே மாதிரி குட் நைட் மூவி எல்லாருமே வந்து ஒரு கொண்டாடிய மூவின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் யதார்த்தமாக இருக்கும் நிறைய பேர் ரிலேட் பண்ணாங்க நான் தான்ப்பா அந்த ஹீரோ நான் தான்ப்பா அந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிலேட் பண்ண ஒரு மூவி எதிர்பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் குட் நைட் படத்துக்குன்னு லைக் நான் லைக் ஷூட்டிங் அப்போ நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கல அப்போ லைக் நம்ம வந்து நம்ம ஷூட்டில் தான் லைக் நம்ம ஒரு ஒரு மைண்ட்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா லைக் நம்ம எப்படி இப்போது அன்றைக்கி ஷெடியூல் எப்படி முடிக்கிறது அன்னைக்கு எப்படி அன்னைக்குள்ள ஒரு ஒரு லைக் என்ன சீன்ஸ் எப்படி ஷூட் பண்ணி முடிக்கிறது அப்படி தான் இருக்கும் பட் ஒன்ஸ் லைக் ஃபைனல் அவுட் ரிலீஸுக்கு முன்னாடி ஃபைனல் அவுட் பார்த்தப்போ நிறைய பேர் அது ஃபீட்பேக் வந்துருந்தது இந்த படம் நல்லா கமர்ஷியலாக நல்லா போகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது பட் ஷூட்டிங் அப்போ எங்களுக்கு அந்தளவுக்கு மேபி லைக் எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு குட் நைட் கதையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தோணுச்சா இல்லை வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது எண்ணங்கள் வந்தது உங்களுக்கு யா லைக் ஃபஸ்ட் டைம் நான் படிக்கும் போது எனக்கு அதில் உள்ள டைலாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ டைலாக்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரி ஒரு டைலாக்ஸ் தான் இருந்தது அது ஸோ ரைட்டிங் வைஸ் அது ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது லைக் ரொம்ப ரியலாக இருந்தது அது அண்ட் அந் அதில் வர அந்த கேரக்டர்ஸும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு நார்மலாக லைக் நம்ம டே டு டே லைஃப் லைஃப்பில் பார்க்குற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான் அது ஹீரோ கேரக்டராக இருக்கட்டும் ஹீரோயின் கேரக்டராக இருக்கட்டும் ஸோ அவங்க இருக்கிற அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஸோ ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து எனக்கு அந்த இதில் டைலாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ வந்து குட் நைட் படம் ஷூட் பண்ணும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க சார் சேலஞ்சஸ்னா லைக் மோஸ்ட்லி என்ன சொல்கிறது அது ஃபர்ஸ்ட்னா லைக் மோஸ்ட்லி முக்காவாசி படம் பார்த்திங்கன்னா இன்டீரியர் சீன்ஸ் தான் நடக்குது முக்காவாசி கதை ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் கதை வந்து வீட்டுக்குள்ளே தான் நடக்குது ஸோ ஒவ்வொரு வீடும் லைக் மூணு மெயின் கேரக்டர்ஸ் லைக் அதாவது அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு ஒரு வீடு தென் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் ஒரு வீடு அப்புறம் அந்த ஓல்டு கப்பில் அவங்களோட ஒரு வீடு ஸோ இந்த மெயின் மூணு வீட்டில் தான் கதை நடக்குது ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் போனால் லைக் லைக் எடிட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஒரு சீனு தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீட்டில் ஒரு சீனு அதுக்கப்புறம் இன்னொரு வீடு ஸோ இன் பிட்வீன் வீடு தான் அது இன்டர்கட் ஆகி வரும் ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு லுக் இருக்கணுங்கிறது தான் முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வீடு ஒரு ஐ மீன் லைக் அவங்க ஜாயின்ட் ஃபேமிலி வீடு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹேண்டில் ஷார்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்கும் மூமெண்ட்ஸு தென் லைட்டிங் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் பட் தென் இவங்க ஓல்டு கப்பல் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கும் தென் அவங்க வந்து லைட்டிங் வைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி நியூட்ரல் கலர்ஸ் தான் இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனி லுக் செட் பண்ணியிருந்தோம் ஸோ அது அச்சீவ் பண்ணுறது சம்டைம்ஸ் அது கொஞ்சம் லைக் ஒரு சம்டைம்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது ஸ்மால் ஃபிலிம் தான் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் தான் ஸோ ஷெட்யூலும் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது அது ஓகே அது ஒன்று இருந்தது பட் தென் லைக் அஃப்கோர்ஸ் லைக் ப்ரொடக்ஷன் பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் அண்ட்

அந்த மாதிரி ஒரு ரிக்குயர்மெண்ட் இல்லை ஸோ இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பண்ணலாம் அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ சினிமோட்டோகிராஃபர் பாரம் ஃபஸ்ட்டு படமே வந்து நேஷ்னல் அவார்ட் வாங்கின படம் எதிர்பார்த்திங்களா ஆஹா நான் இப்போ தான் ஒரு என்ட்ரி கொடுக்குறேன் சினிமோட்டோகிராஃபராக அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்லி யா அது கண்டிப்பாக எதிர்பார்க்கல ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு சின்ன படம் தான் அது இண்டிபென்டன்ட் ஃபிலிம்னா அது அண்டு எல்லாமே புது ஆக்டர்ஸ் தான் ஸோ யாருமே நோன் ஆக்டர்ஸ் கிடையாது எல்லாமே தேட்டரில் நடிக்கிறவங்க தான் ஸோ அது வந்து கண்டிப்பாக ஏன்னா அந்த படம் அவார்டு கொடுத்த அன்னைக்கு வருஷம் வந்து மற்ற பெரிய பெரிய படங்கள்லாம் நிறைய வந்திருந்தது ரொம்ப நல்ல படங்கள் வந்துருந்தது ரொம்ப பெரிய டேரக்டர்ஸோட படங்கள்லாம் வந்திருந்தது பட் ஸ்டில் இந்த படத்தை கொடுத்துருந்தாங்க ஸோ அது கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா அந்த படம் வந்து ஒரு ஒரு டாக்கியூமெண்ட்ரி ஸ்டைலில் தான் ஷூட் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபிக்ஷன் அது அதுவும் தான் அது ரொம்ப ஒரு மினிமல் ஷூட் பண்ணிருந்தோம் ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இப்போ நீங்கள் பண்ண பாரமாக இருக்கட்டும் இல்லை குட் நைட் ஜே பேபி எல்லாமே வந்து ஒரு அன்றாட லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரிஸாகவே இருக்குது அதை தாண்டி வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்தில் வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கதை அந்த கதை காலத்தில் நம்ம ஒரு சினிமோட்டோகிராஃபராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்ததுண்டா சார் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பண்ணாலும் சரி ஒரு ரொம்ப ஒரு ஃபேன்டசி கதை சொன்னாலும் சரி என் ஆஃப் தி டே லைக் நீங்கள் வந்து ஒரு ஒரு இமேஜஸ் வச்சு நீங்கள் ஒரு ஒரு விஷுவலாக ஒரு ஒரு நரேட்டிவ் சொல்கிறீங்க ஸ்டோரி சொல்கிறீங்க ஸோ அதுதான் எண்ட் ஆஃப் தி டே ஒரு சினிமட்ராஃபரோட ஒரு ஒரு ஒர்க் இல்லையா ஸோ அது வந்து லைக் நீங்கள் கதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் லைக் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அது பண்ணுறது தான் இப்போது லைக் சம்டைம்ஸ் வந்து எனக்கு இது வரைக்கும் வந்ததில் வந்து எனக்கு ஆன் ரொம்ப ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் தான் எனக்கு வந்திருக்கு ஸோ பட் தென் அதுதான் தான் பண்ணுவன்ட்டுன்ட்டு இல்லை பட் எது கிடச்சாலும் அது பண்ணுறதுக்கு யூ ஷுட் பி ரெடி தமிழ் தவிர வேறு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது இல்லை ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இல்லை லைக் எனக்கு பேஸிக்காக எனக்கு லாங்குவேஜ் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த லாங்குவேஜில் படம் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை எனி லாங்குவேஜ் பண்ணுறதுக்கு தான் லைக் என்ன சொல்கிறது மோர் தென் லாங்குவேஜ் ஒரு வேறு ஒரு ஒரு கல்ச்சரில் போய் ஒர்க் பண்ணுறது எக்ஸைட்டிங் ஸோ மோஸ்ட்லி ஒரு ஹிந்தி படம் பண்ணுறது ஒரு பெங்காலி படம் பண்ணுறதுனா அது இட்ஸ் மோர் எக்ஸைட்டிங் மோர் தென் ஒரு லாங்குவேஜோடு அங்கே இருக்கிற மக்கள் மீட் பண்ணுறது அங்கே உள்ள கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அங்கே இருக்க ஃபுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இட்ஸ் மோர் எக்ஸைட்டிங் ஸோ ரீசெண்டாக அசாமீஸ் படம் ஒன்று ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ அங்கே போய் பண்ணியிருந்தேன் ஸோ அதுவும் லைக் ஒய்ஃபு கூட தான் சேர்ந்து பண்ணி தான் நாங்கள் கேட்கணும்னு நினைச்சோம் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கலை குடும்பமாகவே வந்து ரன் பண்ணிட்டுருக்கீங்க லைஃபை அப்படின்ற மாதிரி உங்கள் வைஃப் எப்படி சார் சினிமாவுக்குள்ளே வந்தாங்க அவங்களும் லைக் அவங்க அசாமீஸ் தான் அவங்க பட் அவங்க அவங்களும் சின்ன வயசுலேருந்து ஃபிலிம்ஸ்ல தான் இன்ட்ரஸ்ட் ஆகுங்க ஸோ அவங்க ஃபிலிம்ஸ் இல்லைனால அவங்க ஃபிலிம் சரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ அது மூலமாக தான் நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணியிருக்கோம் தென் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் ஒன்னு பண்ணியிருக்கோம் அசாமி ஹில்ஸ் படம் ஸோ மோஸ்ட்லி அது ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அந்த படம் ஸோ டூ ஸ்டேட்ஸ் காதல் உங்களோட காதல் கதை நீங்க தமிழ்நாடு அவங்க வந்து அசாம் யா மேபி சொல்லலாம் சொல்லும் போதே வெக்கம் வருதே ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்டர்வியூல இப்பதான் நீங்க வந்து கொஞ்சம் ப்ளஷ் பண்ற மாதிரி இருந்துது ஏனா இவ்ளோ நேரமா வந்து ரொம்ப சீரியஸா யா யா இப்படி தான் இருக்கும் சினிமாட்டோகிராஃபர்னா அப்படிங்கற மாதிரி இருந்தீங்க யா மேபி அண்ட் ஒய்ஃப் வந்து உங்களோட படங்கள்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரியான ரிவ்யூ கொடுப்பாங்க அவங்க சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் ஆமாம் அவங்க நல்ல க்ரிட்டிக்கு கொடுப்பாங்க ஸோ ஏன்னா மோர் தேன் தட் லைக் இப்போது நம்ம ஷூட்டிங் அப்போது ஒரு ஒரு மைண்ட் செட்டில் போவோம் ஸோ ஷூட்டிங் அப்போது லைக் நான் இப்போ ஒரு படம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் லைக் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி ஷூட் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லுவேன் ஸோ ஒன்ஸ் லைக் எப்படி அந்த ஃபுல் ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியும் லைக் எப்படி நான் ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி ஸோ தென் லைக் படம் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க நீ ஷூட்டிங் பண்ணப்போ நீ இது தானே சொன்ன இது பண்ணி வச்சிருக்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஏன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்டும் தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்கும் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் லைக் சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங் அப்போ வர சேலஞ்சஸ் எப்படி இருக்கும் சம்டைம்ஸ் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க மேபி நெக்ஸ்ட் டைம் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அதை சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல் ஃபீட்பேக் வரும் சார் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேரக்டருக்கும் ஒரு சினிமோடகிராஃபருக்கும் நடுவில் வந்து ஒரு பாண்டிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து சினிமோட்டோகிராஃபர் உங்கள் ஒய்ஃப் வந்து டேரக்டராக இருக்கும்பொழுது வந்துட்டு சரிப்பா அவங்க சொல்கிறதே கேட்டுட்டு போயிடலாம் ஒய்ஃபாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகிடுவீங்களா இல்லை வந்துட்டு ஆர்கியூமெண்ட் அங்கேயும் வந்துட்டு இருக்குமா இல்லை நம்ம வந்து விட்டு கொடுத்து போயிடலாம் வீட்டில் சாப்பாடு கிடைக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்களா லைக் நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் ஷூட்டிங் லைக் ஒரு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வேற மாதிரி ஒரு 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 செட்டப் தான் அது மற்ற மற்ற டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கும் உங்கள் பார்ட்னர் கூட ஒர்க் பண்றதுக்கும் அது கொஞ்சம் கண்டிப்பாக அது ஒரு சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் சம்டைம்ஸ் கண்டிப்பாக ஒரு ஒரு நிறைய விஷயங்களில் வந்து என்ன சொல்றது பர்சனல் லைஃபும் அதில் இன்வால்வ் ஆகும் ஸோ கண்டிப்பாக அது ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு வேரியேஷன் இருக்கும் அது கண்டிப்பாக நாங்கள் வந்து கேட்டது வந்து யார் வந்து அடங்கி போவாங்க இல்லை நீங்கள் வந்து அடங்கி போயிடுவீங்களா இல்லை அவங்கள வந்து அடக்கமாறுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா இல்லை அப்படி அடக்கிறதுன்ட்டு லைக் நான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுன்ட்டு இல்லை மெண்ட் ஆஃப் தி டே லைக் அந்த ஓகே அன்னைக்கு அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஓகே அந்த சீன் எடுக்கிறதுக்கு எது எது தேவையோ ஸோ அது பண்ணிடுவோம் ஸோ அதுதான் மெயின் இன்டென்ஷன் இல்லையா ஸோ அதுதான் இது ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் சம்டைம் லைக் ஓகே நான் சொல்கிறது பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுவோம் சம்டைம்ஸ் அவங்க இருந்தாலும் பண்ணிடுவோம் ஸோ அந்த அந்த ஷார்ட்டுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ அது

கொஞ்சம் கொஞ்சம் புரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன் லைக் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேச வராது ஓகே ஆனால் மேனேஜ் பண்ணிப்பீங்க அவங்க திட்டினா தெரிஞ்சிடும் ஓகே இவங்க என்ன வந்து அசாமீஸில் தான் திட்டுறாங்க உஷாராக காதலுக்கு மொழி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்குறாங்க சார் உங்களுக்கு எப்படி சார் ஐடி ஜாப்ல அன் பண்ண அளவுக்கு ஓகேவா இருக்கா இல்லை வந்து இங்கே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் கம்மியாக தான்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா சினிமா இல்லை ஃபினான்ஷியலி இப்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைக் நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது லைக் ஃபஸ்ட்டு இமீடியாக பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஷியலி அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை தான் ஸோ இப்போ கொஞ்சம் ஓகே தான் இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டேபிள் தான் ஓகே தான் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண மூவிஸில் ஆக்டர்ஸோட நடிப்பை பார்த்துட்டு வாவ் என்னம்மா நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு நீங்களே வந்து மெய் மறந்து போய் கேமராமேனாகவே நீங்கள் இல்லாமல் அப்படியே அந்த ஆக்டிங்கை பார்த்து வியந்த தருணங்கள்லாம் இருக்கா ஏன் நிறைய தடவை ஆயிருக்கு எனக்கு லைக் ஒவ்வொரு படத்துலையும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சீன் ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வரும் எனக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்குது ஸோ பாரம் படத்தில் வந்து ஒரு 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 கேரக்டர் செந்தில்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார் அது ச சம்டைம்ஸ் சில சீன்ஸ்லாம் பண்ணும்போது அவர் ரொம்ப சம்டைம்ஸ் அதை கோவம் போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஐயோ ஒரு இதாக பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்புறம் கதிர்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ஸோ அதுலேயும் சில கேரக்டர்ஸ் வெங்கடேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருந்தார் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவர் நடிக்கும்போது நம்மளுக்கும் லைக் ரொம்ப ஒரு அதில் ஒரு சீன் வந்து அவர் ஃப்ரெண்ட் இறந்து போனப்போ இவர் வந்து அழுவார் அவர் ஸோ அந்த அழுவிற சீன்லாம் ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அது ஸோ அது வந்து டெக்னிக்கலாக லைக் நம்ம ஒரு இன்னொரு டேக் பண் லைக் கேட்குறது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது அது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் கண்டிப்பாக ஒரு ஒரு மூமெண்ட் வரும் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி வந்து சில ஆர்டிஸ்ட் வந்து நிறைய டேக் வாங்குவாங்க நிறைய டேக் வாங்கும் போது டேரக்டரையும் திட்ட முடியாது நமக்குள்ளேயும் அவங்க கிட்ட போய் ஏன் இவ்வளோ டேக் வாங்குறீங்கன்னு சொல்லவும் முடியாது அந்த மாதிரியான தருணங்கள்ல உங்க அசிஸ்டண்ட்டை வந்து திட்டிருக்கீங்களா ஏன் அப்படி ஒன்று அப்படின்ற மாதிரி எல்லாம் நாங்கள் சுத்தம் போட்டுருக்கீங்களா நீங்கள் இல்ல அந்த மாதிரி எதுவும் கோமையப்பட மாட்டீங்களா சார் இல்லை லைக் அது லைக் சி அவங்க அவ்வளோ டேக் பண்ணாலும் லைக் நம்ம பண்ற ஒர்க் பெட்டராக வரணும் தான் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்க லைக் நீங்கள் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா டேரக்டரோட படம் தான் அது டேரக்டர் தான் அவங்களோட படம் தான் ஸோ ஸோ அவங்களுக்கு தான் பெட்டராக தெரியும் ஸோ டேரக்டருக்கு தான் பெஸ்ட்டாக தெரியும் ஸோ எது கரெக்டான டேக்கு எது எது வந்து இந்த ஷார்ட் வந்து இந்த டேக் வந்து படத்துக்கு சூட்டபுளாக இருக்கும் கரெக்டாக அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ என்னை எனக்கு தெரியாது என்னோட அசிஸ்டன்ஸுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அவங்களுக்கு தான் படத்தை பற்றி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எத்தனை டேக் போனாலும் லைக் இட்ஸ் அவங்களோட தான் ஃபைனல் கால் இல்லையா ஸோ அது யக் சம்டைம்ஸ் லைக் அவங்களுக்கு ஒன் ஆர் டூ டேக்ஸில் ஃபைனல் ஆகிரும் சம்டைம்ஸ் டென் ஃபிஃப்டீன் டேக்ஸ் போகலாம் ஸோ இட்ஸ் தேர் சாய்ஸ் ஒன்லி ஓகே இஃப் நாட் அ சினிமோட்டோகிராஃபர் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் வேறு எந்த ஃபீல்டில் இருந்திருப்பீங்க நீங்கள் இல்லை நான் லைக் சினிமோடகிராஃபர் ஆனோன்னு தான் நான் ஃபிலிம்ஸுக்கு நான் வந்தேன் ஸோ இல்லாட்டி நாய் நான் ஃபிலிம்ஸ்ல இருந்துருக்குமா சினிமால இருந்திருக்க மாட்டேங்க கண்டிப்பா ஏன் நடிகரா இருக்கலாமே நீங்க இல்லை கண்டிப்பா ஆசை ஏ எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் நடிக்கிறதை பார்த்து அதுக்கப்புறம் யாரும் கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் போறது இல்லை ஆனா டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு உண்டா சரி நான் உங்களோட ஒய்ஃப் வந்து டைரக்டர் நம்மளும் கொஞ்சம் வந்து கைதை நாலேஜ்லாம் இருக்குது ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா டேரக்டர்னா எனக்கு இப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா லைக் நான் இன்ஸ்டியூட் சேர்றதுக்கு முன்னாடி இப்போ நிறைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி வந்து ஃபோட்டோ ஸ்டோரிஸ்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அது இப்போ அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ் வந்து எனக்கு டைரக்ட் பண்ணு எனக்கு விருப்பம் ஸோ மேபி அது என்ன பண்ணோம் பட் ஃபிக்ஷன் படம் அந்த மாதிரி அது பண்றதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அதே மாதிரி நீங்களும் உங்க வைஃபும் சேர்ந்து தமிழ் படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா எப்ப எதிர்பார்க்கலாம் இல்ல தமிழ்ல டவுட் தான் அவங்க தான் மோஸ்ட்லி டைரக்ட் பண்ணுவாங்க தமிழோட அசாமி தான் அவங்க மதர் டங் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் உங்களுக்கு ஸோ அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே தமிழில் இருக்காது கண்டிப்பாக இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து இன்ஜினியர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் கடமோடு உங்களை வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சுருப்பாங்க நான் இன்ஜினியர் இல்லைங்க சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அப்போவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும் ஆஹா இந்த ஏர்னிங்கை விட்டுட்டு அங்கே போகிறாங்களே அப்படின்னு அதுக்கு அடுத்த ஷாக் வந்துட்டு தமிழ் பொண்ணு இல்லைங்க அசாமி பொண்ணு அப்படின்னு போய் அடுத்த ஷாக் கொடுத்தீங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கெல்லாம் ஏன் ஃபஸ்ட்டு அந்த கேரியர் சேஞ்ச் லைக் இப்போ நான் ஐட்டிலேருந்து இப்போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வர்றது அது கொஞ்சம் இனிஷியலாக அது கொஞ்சம் டவுட் இருந்தது கொஞ்சம் ஒரு நீ சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஃபினான்ஷியலி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது ஸோ அந்த இனிஷியலாக கொஞ்சம் டவுட் இருந்தது அதுக்கப்புறம் அவங்களும் லைக் என்ன சொல்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அது ஒன்றும் லைக் நான் மேனேஜ் பண்ணிடுவேன்னு ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவங்களுக்கு தென் பார்ட்னர் செலக்ட் செலக்ட் பண்ணும்போது அவங்க லைக் ஓகே ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் தான் இருக்காங்க ரெண்டு ஒரே ஃபீல்டில் இருக்கனால அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு நைஸ் அதே மாதிரி எல்லா சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்கும் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கும்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கா ட்ரீம்ட்டு இல்லை லைக் என்ன படம் படம் பண்ணால் நிறைய ஆடியன்ஸ் பார்க்கணும் நம்ம சினிமா பண்ணுறது வந்து ஒரு ஒரு மாசிக் தான் பண்ணுறோம் ஒரு பப்ளிக் ஒரு நிறைய பேர்த்துக்கு பார்க்கணும் ஸோ அது வந்து நிறைய எந்த படம் பண்ணாலும் நிறைய பேர் பார்க்கணும் நிறைய பேர் ரீச் ஆகணும் ஸோ அதுதான் நம்ம ஆடியன்ஸு நிறைய பேர் எந்த படம் நிறைய பார்க்குறாங்களோ அதுதான் நம்மளுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா ஸோ அதுதான் நம்ம ஒரு ஸோ அந்த மாதிரி எனி ஃபிலிம்ஸ் வந்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடி தான் அதே மாதிரி யோர் ஃபேவரட் டேரக்டர்ஸ் எப்படி எடுக்கிறாங்கப்பா படத்தை இவங்களோட ஒர்க் பண்ணணும்னா எந்த டேரக்டர் சொல்லுவீங்க நான் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுற டைமில் வந்து அங்காடி தரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது ஸோ அது நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போது ஒரு ஒரே ஒரு தேட்டரில் தான் போட்டிருந்தாங்க ஸோ அது நான் போய் பார்த்தேன் அப்போ அந்த படம் ஸோ அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது அவர் டாக்டர் வசந்தபாலன் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தென் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசியிருந்தேன் தென் அப்புறம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட அவர்கிட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் ஸோ அவரோட ஒர்க்ஸ் ரொம்ப 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 இன்ஃப்ளூயன்ஸு இருக்குது இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா சாமானிய மக்களுடைய எடுத்து பேசுற படங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்க சொல்லாம சொல்லிருக்கீங்க அப்படின்னு நாங்கெல்லாம் எடுத்துக்கலாம் நாங்களே வந்துட்டோம் சூப்பர் சார் ரொம்ப யதார்த்தமா கேஷுவலா நாங்க கேட்ட கேள்விகளுக்குலாம் பதில் சொன்னீங்க அங்கங்க டேரக்டரும் வந்து எங்களுக்கு தெரியறாங்க ஏன்னா டேரக்டர்ஸ் தான் வந்து ரொம்ப சைலண்டா எஸ் எஸ் யா அவ்வளவுதான் எஸ் அப்படி பேசுவாங்க சோ ஒரு சைட் டேரக்டர் ஒரு சைட் சினிமோட்டோகிராஃபர் பார்த்த மாதிரியே இருந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் ஜெயா டிவி சார்பா நாங்க வாழ்த்துறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட் வித் சினிமோட்டோகிராஃபர் ஜெயந்த் அவர்கள் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு கேஷுவலா அழகா சினிமோட்டோகிராஃபி பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணாரு கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு பட் அதை பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இது காலைமலர்